மிகவும் எளிதாகவும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நல்ல மாணவர்களிலே சென்னையிலிருந்து விசேஷமாக மகிமையின் சுவிசேஷ சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதல் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஹோம் சர்ச் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த அருமையான இடத்திலே கொடுத்ததான அழைப்பு தரிசனம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கெட்டு போகிற ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வரும்படியான ஒரு கருவியாக எடுத்து இந்த மலேசிய தேசத்துல பயன்படுத்தும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அவளை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அவளை கொண்டு போக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபை இது மனவாட்டி சபை, மனவாரனாக இயேசு கிறிஸ்து வருகிற வழியில சபைதான் இருக்கப்படும். அவ சபையில் உள்ள மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக பரலோக ராஜ்யம் ஆகவே போகப்படும். ஆகவே இன்றைக்கு கடைசி காலத்துல எங்கு பார்த்தாலும் சபைகள், எங்கு பார்த்தாலும் ஊழியக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பார்க்கல போனா டிவில வாட்ஸ்அப்ல அப்படியே யூடியூப்ல தேவர் பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், பாடலை பாடிக்கொண்டே இருக்கிற ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் முதலாவது ஆயத்தப்படுத்தி மற்றவர்களுக்கும் ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த சபை. ஆகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம் அருமையான பாஸ்டர் கிரியன் பிராங்க்லின் அவர்கள் இந்த இடத்துல இது ரெண்டாவது வாரம் அப்படிதானே, ரெண்டாவது வாரம் கர்த்தர் இங்கே கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார், எங்களையும் சென்னையிலிருந்து தேவன் கொண்டு வந்தார். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமே அவர்களுடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம், எங்களை எப்படியாக பயன்படுத்துகிறாங்க, எங்களை உபயோகப்படுத்தும்படியாக இந்த மாத வேளையிலே நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த பிளான்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கத்தாவே எல்லாருக்கும் ஜனங்களையும் கத்தாவே நினைக்கிறோம். அவர்களை ஆண்டவரே எப்படியாவது கிறிஸ்துவனுடைய அன்புகளை இழைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்து நம்பினாலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க முடியாத ஆவியானவர் உதவி செய்வோமா நாங்கள் செவிக்கிறோம். ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை என்று சொன்னோம்னமாக தலைப்புரே இந்த இடத்துல வந்து போகிறவர்கள் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வராங்க. அன்றுவரே காலை நடந்து கொடுத்தனைகளிலிருந்து இந்த மாலை கூட்டத்தில் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து கத்தாவே இந்த கத்தாவே இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவர் சிறப்பாய் நடக்கடி உதவி செய்யும். வர்ஷப் லீடரை உருவாக்குங்க ஆண்டவரே கத்தாவ, அநேக சுவிசேஷங்களை உருவாக்குங்க, அநேகருடைய தீர்க்கதரிசிகளை உருவாக்குங்க, அநேக போதர்களை உருவாக்குங்க, அநேக மெய்ப்பரை உருவாக்குங்க, அநேக அப்போஸ்தலரை உருவாக்குங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவர் உருவாக்கும்படியாக ஆண்டவரே நீர் எப்படி இந்த பூமியில வந்து 12 சீஷர்களோடு கூட இருந்து உங்களோட கனமான இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை உலகமெங்கும் சொல்லும்படியாக அவளுக்கு அதிகாரம் கொடுத்தீரே, அந்த அதிகாரத்தை இந்த வேளையில இந்த இடத்துல நாங்கள் வைத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமான தெய்வீக ஞானமும் கிருபையும் வரங்கள் தாழ்ந்ததுனால அருமையான வில்லியம் பிராங்க்லின் சாந்தினியை ஆசிர கூட நீங்க ஆசீர்வதித்து அப்படியாக நடத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பெரிய கால செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமென். இந்த நல்ல மாலவெளியில நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு வசனம் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18:20 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18:20 வாசிக்கிறது நல்லா வாசிக்கலாம். 18:20 எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். எழுதப்பட்ட 66 புஸ்தகங்களும் வாக்கு தத்தங்களும் வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனுக்கு
பலத்தில் மிகுதினால எத்தனை வருஷமா? 80 வருஷம். அப்ப 80 வருஷம் இந்த உலகத்துல வாழ வேணுமானா இந்த 66 புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை நாம் கை கொண்டு நடக்கும் போது நமக்கும் ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதம், நமக்கு பின் வருகிற சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் நாம் கிறிஸ்துவத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. நான் பார்க்கப்படும் போது சில சமயங்கள்ல சில வியாபாரத்துல அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அது அல்ல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தலைமுறை தலைமுறையாக என்றென்றுமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் தான். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூட்டி வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க 2 பேர் இல்ல, எத்தனை பேர் கூடி இருக்கோம்? இதுக்கப்புறம் 10-12 பேர். இந்த குழந்தை வந்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பாட்டு பாடுறோம், இந்த குழந்தை என்ன செய்யுது? பாட்டு அதுக்கு தெரியுது. இங்க வந்தா நம்ம என்ன செய்வோம்? பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த இடத்துல இந்த சமயத்துல இங்க இயேசு இருக்கிற நாம் ஒரு உருவ வழிபாடுகளோ சொரூபங்களோ விக்கிரக ஆராதனைகளோ வருஷத்தாவியா நம்ம உள்ளத்துல இருக்கிறபடினாலே எங்கும் அவரை துதிக்கும்படியாக, அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறபடினாலே அவரை தொழுது கொள்ளுகிறதான இடமாக, அவர் நம்ம தொழுது கொள்ளுறவர்களை எங்க தொழுது கொண்டாலும் அவர் மத்தியிலே அவர் ஆசீர்வாடம் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்! ஆகவே நாம் கூடும் போது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அதன் மூலமாக இங்கு விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அல்லேலூயா! ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருமனம் போடும் போது, இப்போ 18 வசனத்தை வாசிங்க, 18-19 அதே அதிகாரத்துல. சபையாக நாம் கூடி இருக்கிறோம் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. எங்கு 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தை நிமித்தம் கூடுகிறோம் அங்க இருக்கிற வேளையில எங்க நாம் இருக்கிறோம்? இந்த பூலோகத்தில. இந்த பூலோகத்தில எவைகளை நாம் என்ன செய்கிறோமோ, வாசி சிஸ்டர் மறுபடியும்வாங்க, கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, நான் வந்து பார்க்குற இந்த மலேசியாவிலும் சரி, நிறைய பேர் கயிறு கட்டிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. நம்மலாம் கயிறு கட்டுறதே இல்லை. இந்த ராக்கி டேங்கர்லாம் ஒரு கயிறு கட்டுவோம் அப்படிய நம்ம என்ன செய்யறதில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க, கட்டி போட்டு. இன்னைக்கு சத்துரு சாத்தான் பிசாசு ஜனங்களை என்ன பண்ணிருக்கிறான்? கட்டி போட்டிருக்கிறான். அவரை துதிக்காமல், அவரை பாடாமல், அவரை ஆராதிக்காமல், அவருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழாதபடிக்கு இந்த பூமியில இருக்கிறதான ஜனங்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். நாம் இங்கு கூடும் போது பூமியிலே நீ எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் எங்க கட்டப்பட்டிருக்குமா? பரலோகத்தை கட்டு. அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கப்படும் போது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் உலகத்தில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் எங்க கட்டப்பட்டிருக்குமா? பரலோகத்தில. அடுத்த வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறார் வாசிக்க போறது மறுபடியும்? நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க தனிமையா ஜெபம் பண்றீங்க, குடும்பமா ஜெபம் பண்றீங்க, ஆனால் இந்த சபையில வந்து நீங்க என்னென்னலாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ, ஐயா எங்க வீட்டு பக்கத்துல சகோதரிக்கு உடம்பு சரியில்லை,
எங்க ஊர்ல இந்த விதமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. நீங்க சபைக்கு கூடி வரும்போது ரெண்டு பேரா மூன்று பேரா இங்க கூடி வரும் போது நீங்க என்னெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறீர்களோ, என்னென்னலாம் தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? பிதாவே வாசிங்க, பிதாவே மக்கள் மோசந்த வாசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரியோட பிள்ளைகளோட ஒருமித்து வந்திருக்கிறாங்க. அப்போ நாம் எல்லாரும் ஒருமித்து எந்த இடத்துல நாம் வரும்போது முதலாவது பூமியிலே நீங்கள் எவரெல்லாம் கட்டுவீர்களோ அது எங்க அபிரிக்கப்படுமா? ஏன்னா நம்முடைய தேவன் பரலோக தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அந்த சராசரங்களின் வார்த்தையினாலே படைத்தவர். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கி முதல் நாள் வெளிச்சம் உண்டாகிறவன் என்று சொன்னார். அப்போ முதல் நாள் வெளிச்சம் உண்டாயிடுது, இரண்டாம் நாள் அப்படியாக ஆகாயங்களை உண்டாக்கினார். அப்படியாக ஆறு நாட்களும் அவர் உருவாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏழாம் நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்ப ஆறாம் நாள் மனுஷனை உண்டாக்குறதே அவரை துதிக்க, அவரை பாட, அவரை மகிமைப்படுத்த. உலக பழமொழியில சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, மனுஷனை படைப்பதற்கு தன்னை வணங்க முடியாது, அவரை வணங்க முடியாது. ஆனா எல்லா சமுதாயத்தினரும் எல்லா ஜாதியினரும் எல்லாரும் போய் ஆண்டவரிடத்தில் நின்று வணங்குறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை அந்த வணங்கத்திலிருந்தா நீங்களும் நானும் வணங்குறது நம்பிக்கை கர்த்தரமாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தர்றாரு, பரலோகத்துக்குரிய நன்மைகளினாலும் நம்ம அதுதான் நமக்கு நிச்சயம். கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த பூமியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திலும் நமக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படும். ஏன்னா காரணம், நாம் பரிசுத்தமாய் வாழ்வதினாலே, நாம் உண்மையாய் வாழ்வதினாலே, நாம் நீதிக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினாலே, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் அவைகளெல்லாம் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே நாம் வேண்டிக் கொள்வதும் நினைப்பதற்கும் காரணம், நமக்கு இன்னும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கும். பணக்காரன் ஆசையோ அல்லது பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த ஆசை இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றால் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்திருளாக, எங்களுக்கு பாவம் இல்லை என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம்தான் ஆசீர்வாதம். நமக்கு தேவன் ஒரு காரியம் கொடுக்கலாம், மங்களா கொடுக்கலாம், எஸ்எம்எல் எல்லாம் இருக்கட்டும், அது தேவன் நமக்கு கொடுக்கிறதான எல்லாருக்கும் கொடுக்கிறார். இந்து அப்படி இருக்கிறான், முஸ்லீம் அப்படி இருக்கிறான் இல்லை, ஆனா கிறிஸ்துவாகிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, பாவ மன்னிப்பின் நிச்சயம். என் கூட இயேசு இருக்கிறார், நான் போகும்போது அவர் என் கூட வருகிறார், அவர் வரும்போது என் கூட வருகிறார், நான் செய்கிற எந்த காரியத்தானும் சங்கீதக்காரர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவம் நிற்கிற இடத்துல அவன் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் இருந்து ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா? அப்ப கர்த்தருடைய வசனத்துல நாம் பிரியமா இருந்து நாம் தினந்தோறும் வசனத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும். அன்றுவரே இந்த வசனம் எங்களுக்கு இப்படி சொல்லி இருந்தது, நான் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே கேட்டால் தருவேன்னு சொன்னீரே, ஆண்டவரே இந்த நாமத்தினாலே எங்களுக்கு தாருமாண்டவரே என்று கேட்கும் போது கர்த்தர் நமக்கு தரவிடுவார். ஆகவே நம்ம இங்க கூடி வந்திருக்கிற நோக்கம் ரெண்டே ரெண்டு நோக்கம். அல்லேலூயா. இந்த இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு சொல்லி தருகிற ஒரு ஆலோசனை தேவனுடைய வழிநடத்தல் என்னவென்றால், நீங்க ரெண்டு பேரும் மூணு கூடும்போது நீங்க கட்டுகிற இங்க கட்டுறத எங்க கட்டுறீங்க? ரெண்டாவது, நீங்க என்னென்னலாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ, என்னென்னலாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நீங்க இங்க ரெண்டு பேரா மூணு பேரா வந்திருக்கீங்க. எத்தனை பேர் சந்தோஷம்! கர்த்தர் உங்களை அப்படிப்பட்டதான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துல கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராங்க, இந்த வருஷம் முழுவதும் நடத்துவாராங்க,
கர்த்தருக்கு வைத்திருக்கிற பலன், சுகம், ஆரோக்கியம் என்னவென்றால் நாம் நல்லா இருக்கும்போது தான் நாம் மற்றவருடைய இயேசுவை பற்றி சொல்ல முடியும். நாம் சுகமாக இருக்கும்போது தான் இயேசுடைய சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே பிரியமான தேவோட பிள்ளைகள், இந்த நல்ல மாலை வேளையில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்றால் சபை கூடி வருதல். எங்கெல்லாம் ரெண்டு அல்லது மூன்று பேர் நீங்கள் கூடி வருகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் தேவோட பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ, அங்கெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய நன்மையான காரியங்களை, கர்த்தர் ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார். காரணம் என்னவென்றால், ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்லி என்னுடைய நேரத்தை நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் கலாத்திய மக்கள், பட்டணத்து மக்களுக்கு அவர் சொல்லுகிறதாவது என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். நமக்கு தேவன் நமக்கு கொடுத்ததான விடுதலை, சுகம், ஆரோக்கியம். வாசிங்க 13 சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்றால், நம்ம மேல இருந்த சாபம் எல்லாம் நீக்கி அவர் என்ன செய்யறாரு, நம்மளை மீட்டிட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய சாபங்கள் எல்லாம் இருந்துச்சு, நம்முடைய முன்னோர்கள் சாபம், நம்மளுக்கு அறியாதவர்களுக்கான செய்த சாபங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால நாம் மீட்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. ஆகவே நமக்காக ஒருவர் மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் மரத்திலே தூக்கப்பட்டது எவனோ, சபிக்கப்பட்டவன். அந்த காலத்துல யூதர்கள் மத்தியிலே ஒருவன் பாவம், ரொம்ப பாவம் செய்தவனதான் அவனை தான் என்ன செய்வாங்க, சிலுவையில் அறைவான். இயேசு ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்து அவர் நமக்காக சிலுவிலே அவர் மறிக்கப்பட்டார். ஒரு பாவம் செய்யாதவர். காரணம் என்றால், உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக நம்மை மீட்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்ததுனாலே நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு, நம்முடைய ரோகங்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அப்படி இந்த விசுவாசத்துல வளர 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 தானாக நமக்கு சேமிப்பு கிடைக்கும். தானாக நாம சேமித்து வைப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். நீயோ கடன் வாங்காதிருப்ப, நீ கடன் கொடுப்பாய். உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். காரணம், அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீக்கிட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்மளை பாட்டிப்பாரு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க சாபத்தில் இருந்தாங்களா, அந்த சாபம் நமக்கு வராதபடிக்கு இயேசு பிறந்த நாள் முதல் கொண்டு, இயேசு பிறந்து 2022 ஆகுது. இந்த 22 இருக்கிற எல்லா சாபத்துக்கும், எல்லா மக்களுக்கும், நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, அப்படியே அமெரிக்கா, எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, பண்ணிக்கிறது மாத்திரமல்ல நம்மளை மீட்டுட்டார். சந்தோஷம், அவர் நம்ம அந்த சாபத்திலிருந்து மீட்டு தான் நமக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆகவே பிரியமான தேவோட பிள்ளைகளே, இந்த மாலை வழியில நீங்கள் கூடி வந்தது நோக்கம் ரெண்டு விதமான நோக்கம். ஒன்று, இந்த பூமியிலே எவைகளை நீங்கள், அது எங்க கட்டப்படுமா? ரெண்டாவது, நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் நாமத்தை நிமித்தம் எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ, எவைகள் எல்லாம் விண்ணப்பிக்கிறீர்களோ, எவைகளாம் ஆண்டவருக்கு ஜபமா சொல்றீங்களோ, அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், பிதாவின் மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் சந்தோஷம்? அப்ப மாலை வந்தது நல்லதா? இந்த மாலை வந்தது நல்லது. ஒரு ஐக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக பல இடத்திலிருந்து வந்திருக்கலாம், பல இடத்திலிருந்து வந்திருக்கலாம், பல மொழி பேசலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடும் போது ஆவியான வழியறை. எங்க ரெண்டு மூன்று பேர் நாமத்திற்குள்ளாங்க நான் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த மாறு வேளையில நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சாபத்தையும், நம்முடைய பாவத்தையும், நம்முடைய அக்கிரமத்தையும் மன்னிக்கப்பட்டதுதான் பெரிய ஆசீர்வாதம். அது இல்லையா? அப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேதத்தை மறக்கவே. ஆகவே வருகிற நாட்கள்ல இந்த 66 புஸ்தகத்தையும் மனப்பாடமா
வச்சுக்கணும். தினமும் ஜபம் பண்ணு, தினமும் வேதத்தை வாசிங்க. போகும்போது கணவனை ஜபம் பண்ணி எண்ணெய் பூசி அனுப்புங்க. பிள்ளைகளை எண்ணெய் பூசி அன்றைய இயேசு ரத்தத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆபத்து, சாபங்கள், வியாதிகள், கொள்ளை நோய், இந்த 2 வருஷமானா ஒரே கொரோனா வந்தோட இந்தியாவில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லவன் அந்த கர்த்தர் கிருபையில் அப்படியா வந்து இங்கே ஊழியர்களை பார்க்க ஐயரை பார்க்க கர்த்தர்கள் கிருபை செய்தான். அவங்க கர்த்தருடைய தயவு இறக்கம் நம்மையில் இருக்குமானால் நம்மையில் வந்து சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே நம்ம இங்கே வந்து கூடும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு அநேகரை ரட்சிக்க வல்லமுள்ளவர்கள். ஆகவே பிரியமான தேவ பிள்ளையில இந்த மாணவ வழியில நாம் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அன்றவரை என்னை இன்னும் தாங்கி நடத்துங்கப்பா. வேதத்துல சங்கீதக்காரர் சொல்றான், என்ன பாதி வயசுல எடுத்துறாதீங்க, நான் உமக்காக இன்னும் ஜீவிக்க கடவுப்படுறேன். ஓராம் அதிகாரம் சொல்றாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர் சார்வாவளவில் எழுத்தம்மா. அது மாத்திரமல்ல, அது வசனம் 14 சொல்லுது, முதிர் வயதிலும் அவர் என்ன செய்வார்களாம், கணித்தந்து இருபதா இருக்கிற மரணம். கர்த்தர் உங்களை வைத்தது நோக்கமே, உங்களை தெரிந்து கொண்டது நோக்கமே, உங்களை அழைத்தது நோக்கமே, உங்களை பரிசுத்தப்படுத்தது நோக்கமே, நீங்க நீடித்த நாட்களாக வாழ வேண்டும். நீ முதிர் வயது வரைக்கும் வாழ வேண்டும். கர்த்தர் நாமத்தை அது வரைக்கும் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் உங்களுடைய என்ன தேவன் தெரிஞ்சு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு மலேசியன்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு சைனீஸ் இருக்கிறாங்க, பல மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, பல தேசங்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? 1 பேர் 2:9 சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்த காரணத்தில் நின்று வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், 3 வசனத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. வசனத்துக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பிரியங்களை செய்வார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், நீங்களோ உங்களை அந்த காரணத்தில் நின்று ஆச்சரியமான ஊழியத்திற்கு வர வைத்த ஊழிய பார்க்கலாம். 2 அதிகாரம் 9 வசனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கோட்டமாயும் இந்த மாதவெளியில கூடி வந்திருக்கு நம்மெல்லாம் பார்த்து சொல்ற, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆசாரியான ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமே. நாம யாரு? முதல்ல இருளிலே அந்தகாரத்திலே இருந்தோம், கஷ்டத்துல இருந்தோம், பிரச்சனையில இருந்தோம், உபத்திரத்தில் இருந்தோம், வேதனையில இருந்தோம். எப்படி நம்ம வாழ்க்கை வருமோ, யார் நமக்கு உதவி செய்வார்களோ, எப்படி நடக்குமோ என்று அந்தகாரத்தில் இருந்து குழப்பி கொண்டிருந்ததுதான் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, இயேசுதான் உலகத்தின் ஒளி, இயேசுதான் உலகத்தின் ஒளி, இயேசுதான் ஒளியை கொண்டு வந்தவர். இயேசு இருளையெல்லாம் போக்கி வெளிச்சத்தை கொண்ட அந்த காலத்திலிருந்துதான் நம்மை ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவேற்கக்கூடிய புண்ணியங்களை. நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம்னா என்ன அர்த்தம், யாரை பத்தி சொல்றோம், இயேசு கிறிஸ்துடைய புண்ணியங்களை. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு மாறாதவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் நல்லவர், வல்லவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி தேவன் என்று அவர் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னை தெரிஞ்சு கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷம்? அப்ப நீங்க விசேஷித்தரலாம் இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப விசேஷித்தமான. ஏன்னா அவர் புண்ணியங்களை சொல்றதுக்கு உங்களை தான் வந்துருச்சு. இயேசு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல சொன்ன அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்படியாக, சொல்லும்படியாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. வாசிங்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்க தான் தெரிந்து கொள்ளப்படணும்.
You are a chosen people. பகத பார்த்து சொல்லுங்க, I am a chosen by God. நான் யாரால தெரிஞ்சு கொள்ளப்பட்டேன்? இயேசுவால தெரிஞ்சுக்கணும். அதான் பெருமாஸ் பாடுபோது சொல்றாரு, நான் இயேசுவால பிரிக்கப்பட்டேன், ரத்தத்தினால கழுவும். ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டுட்டாரு. ஆண்டவர் வாசிக்கும் போது நம்ம ராயலா நம்ம எங்க சந்தோஷம். அந்த கிறிஸ்தவங்க பார்த்து நிறைய பேர் புறாம போடுறது என்ன தெரியுமா, ரொம்ப ராயலா இருக்கானே. கொஞ்ச நாள் தான் வந்துச்சு மலேசியாவுக்கு, இப்ப ராயல் ஆயிட்டான. என்ன விஷயம்? பரிசுத்தாவியான உங்க கூட இருக்குது, அந்த வெளிச்சம் உங்க கூட இருக்குது. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்றாரு. இப்ப நல்ல வழியில் நடக்கும்போது, நேர்மையா நடக்கும்போது, அதிகாரி மத்தியில, வேலை செலவு மத்தியில, வியாபாரத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி வல்லவராக. ஆகவேதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் அடுத்தபடியாக பரிசுத்த ஜாதியாயும் சொந்தமான ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? நீங்களும் நானும் சொந்தக்காரன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமே. அப்போ முதல்ல அண்ணன் தம்பி சொத்து பத்து அது நம்ம சொந்தக்காரன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டோம்னா நம்ம தான் சொந்தக்காரன். எத்தனை பேர் சந்தோஷம்? எத்தனை பேர் உரிமை மாறாடுறீங்க? ஐயா நாங்கள் பாஸ்டருக்கு சொந்தக்காரங்க, ஐயா நாங்கள் இந்த சபைக்கு சொந்தக்காரங்க, நாங்கள் இந்த ஊழியத்துக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். ஆனப்படினால இயேசுக்கு சொந்தனால இயேசுக்கு பிள்ளைகளாகி நாங்களும் இயேசுக்கு சொந்தம், நீங்களும் எங்களுக்கு சொந்தம். எத்தனை சந்தோஷம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். அதுவே நம்ம இன்னும் அர்ப்பணிப்போம், இன்னும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே என்னை பயன்படுத்து, என்னை உபயோகப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்காக வாழணும் கிருபைதாங்கப்பா. எங்க ஆண்டவரத்தை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாட்கள் நீங்கள் அநேக பேர் அழைத்து கொண்டு வந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி நொறுக்கப்படுகிற மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு, வியாதி இருக்கிற மக்களுக்கு, ஏசியா திருக்குதர்சி சொல்றார், நொறுக்குண்ட மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் ஒரு விசேஷமான அபிஷேகத்தை, கிறிஸ்துவனுடைய விலையேறு பெற்றதான அன்பை உங்களுக்கு தந்து உங்களை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க, உங்களை உயர்த்துவாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய இந்த ஆச்சரியமான வெளி ஒளியத்திற்கு வழியத்துடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஜனமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாணவர்களில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கப்பா, கிருபதாங்கப்பா, வல்லபதாரப்பா. என்ன கேளுங்க, இன்னும் தேவை இன்னும் தேவை கம்பீருவை Better.
ஒருமனப்பட்டு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற சபையில வந்து கூடி நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, வருஷத்தவர்களுக்கு, சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு, அப்படியாக புதிதாய் ரட்சிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு ஆண்டவரே விண்ணப்பங்கள் கேட்டு கொண்டிருக்காங்க. சாபத்திலிருந்து மக்களை விடுவித்துக் கொடுங்கப்பா. ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனோ அவர் கெட்டு நித்திய ஜீவனை அடைய முடியா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுக்கிறேன். அந்த வசனத்தின்படி ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. எல்லா மனுஷனும் பரலோகராஜ்யம் வரும்படியாக உதவி செய்கிறார். தேவ பிரசன்ன பாதுகாப்பு அடவுரே இந்த இடத்துல எப்பொழுது இருக்கட்டும். அந்த மக்கள் ஒவ்வொரு பேர்பட தனித்தில குடும்பப்படமாய் ஆசை பாசிற்காக அடவுரை மனைவி பிள்ளைக்காக சோதனை அவளை ஆசிரிக்கிறார். தொடர்ந்து கத்தாவை இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற கரங்களை ஆசிர்வதி கத்தா. அடவுரே கத்தாவை இந்த சேஸ் கொடுத்தவங்க அப்படியாக காணிக்க சம்பவம் அடவுரை கொடுத்து ஆசீர்வித்து நடத்துகிற பிள்ளைகளை ஆசிர்வதி. அவள் கைவிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பா. உயரும்படியாக உதவி செய்கிறார். தொடர்ந்து நாமத்தினை பயன்படுத்திக் கொள்ள பெரிய கடைசி நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதமும் சமாதானம் வழிநடத்தும். விசேஷமாக சபையாரும் சபை போதகர்களும் குடும்பத்தாரும் சகல பரிசுத்த வாண்டியும் உடைய கிருபை இரக்கம் சமாதானம் என்று கிடைத்திருப்பதாக